அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி இந்தமாரி ரைஸு ப்ளஸ் அந்த இதுவோடு தராங்க. கிட்ட ஒரு ஆம்லெட் தர்றாங்க, சூப்பரில் அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஷாப்பிங் வந்து இந்த ப்ரைஸ் தான் தராங்க, பரவாயில்ல. தள்ளுவண்டியில் வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுக்கே போனோம் ஞாபகம், நைன்டி ஸ்கிட்ஸுக்குலாம் அந்த ஃபீலிங் வந்துருக்கோம் அந்த ஏரியா பார்த்தவங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது இங்கே பாருங்க, அப்பா எப்பா ஜொலி 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 ஜொலிக்குது. நேற்று சாப்பிட்டோம் நம்ம, ஆனால் இங்கே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த சூப்பர் வியூவில் இந்த கோயில் உள்ளே போக பார்ப்போம் நம்மளும். இப்போ தான் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அந்த ஃப்ளைஓவர் தெரிஞ்சு பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃபுட் லெஜண்ட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, இந்த சமியான் இந்த இதுக்குள்ளே ஷாப்பிங் மால் உள்ள அந்த ஏரியாவில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்க, சின்ன சின்ன இது தான் எல்லாமே பாருங்கள். 25க்கு போட்டிருக்காங்க, அழகாக நல்லா க்ளீனாக. இங்கே பாருங்க உடிக்கிறாங்க, ஆரஞ்சு ஹாய் ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாத்தையும் வந்து. ஆ இங்கே பாருங்க, 25 தானே இது மாங்காய். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியலையே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பழமா. டுடே மார்னிங் வி சி சம்திங், வாட் இஸ் திஸ் தட் ஒன் வாஸ் ஸ்பைக் அட் யா தே க்ளீன் அண்ட் இட் லுக்ஸ் லைக் திஸ் திஸ் இஸ் எ லிட்டில் பிக் ஐ சீ இட்ஸ் பிக். நம்ம காலில் ஒன்று பார்த்தோம்ல அந்த கோயில் அண்ணன் ஒன்று பார்த்தோம், அதுமாரியே இருந்துச்சு. இங்கே பாருங்க பலாப்பழம், ஓகே ஓகே. வாட்டர் மெலன் வாங்கலான்றாங்க, சரி வாங்க ஒரு வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிடுவோம். வாட்டர் மெலன் வாங்கி கை போட்டுருக்காங்க, ஓகே சாப்பிடுவோமா. ஐஸ்கிரீம் எடுத்து பாருங்க, ஒன் ஸ்கூப் வந்து பாட்டி போட்டிருக்காங்க. நம்ம நேற்று சாப்பிட்டோம் வெறும் 20 ரூபாய்க்கு அவ்வளோ தொண்டர். ரோட்லேயே தள்ளுவண்டியில் வந்து செம்மையாக இருந்தது. நம்ம சின்ன வயசுலேயே போன ஞாபகம், 96க்குலாம் அந்த டிவி வச்சுருக்கோம் வீடியோ பார்த்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது நம்ம நேற்று போட்டதான், இது நம்ம நேற்று போட்டதான், இது நம்ம பார்க்காதது இன்னும், இது நம்ம பார்க்காதது மிஸ்ஸாக இருக்குது. இந்த ஜெல்லி இந்த கோக்கனட்டில் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நேற்று நம்ம சாப்பிட்டோம். இது பள்ளி மிட்டாய் தான், இது ஓரியோ பிஸ்கெட்டு, இதெல்லாம் மேலே போட்டு தராங்க அவ்வளோதான். இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக எனக்கு தெரியல. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே வரணும். இந்த ஐஸ்கிரீம் தான் நம்ம ஃப்ளேவர் எது வேணும் சூஸ் பண்ணிட்டு நம்ம சொன்னோம்னா 40 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூப்பான் அது வந்து நம்ம கையில் விட்டுருவாங்க. இதுமாரி அடிஷ்னலாக வேறு எதுவும் வாங்கணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துறாங்க. இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளே உட்காந்து நம்ம வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். ஆனால் வியூ ஒன்றும் அப்படி மறக்க வியூலாம் அதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே மூடு வச்சுக்கிறாங்க, எல்லாமே சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது. வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வாங்கலாம். இப்போதைக்கு பழம் மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே ரொம்ப சீப்பு. வெளியில் விற்கிறது வந்து உள்ளே விற்கிறாங்க. நம்ம ஊரில் கம்பெனிலாம் இல்லை, ஷாப்பிங் மாலில் போனால் அப்படியே 3x மடங்கு 2x மடங்குலாம் ஆயிரும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, அதிசயமாக இருக்குது எனக்கு. இப்போ இங்கே வியட்நாம் கொடுக்கல, நேற்று நம்ம நைட்டு வியட்நாம் ஃபுட் தான் சாப்பிட்டோம். அதனால் வந்து தமிழ்தானே வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டுருக்கோம். வாங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். தாய்லாண்டில் ஒன்று விடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் அலசி ஆராய்வோம். வாங்க மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் நம்ம வந்தது வந்து ஆனால் மாம்பழம் சாப்பிடவே இல்லை. அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒழுங்கு போட்டுருக்கேன். நீங்கள் பாருங்க, அப்பா எப்பா ஒழுங்கு ஒழிக்குது. நேற்று சாப்பிட்டோம் நம்ம, ஆனால் இங்கே ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டி இருக்குது,
இருக்கா, ஒரிஜினல் மாம்பழம் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த ஊர் காரா சைடு இருக்குது. இது என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாழைப்பழம்ன்றாங்க, வாழைப்பழத்தை புக் பண்ணிட்டு பண்ணுறது. அப்புறம் இது வந்து ட்ரேயர் தண்ணி ஏரியா. அப்புறம் இங்கே வந்து கை கழுவு மடம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஸ்கை கார்டன் லாஸ்ட் இது வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். நடந்து இவ்வளோதெல்லாம் வந்துட்டோம். எப்படியோ தடைகளை கடந்து வர வழியெல்லாம் ஏதாவது ஒன்று புதுசாக தெரியுது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆடு பராக்கு பார்த்துக்கிட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வந்துட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக வந்தாச்சு. அப்பா வெளில வந்த உடனே வெயில் ஆனாலும் அப்படி தெரியுது. ஆனால் இங்கேயும் ஒரு சில ஆட்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஜோடியாக வந்ததுங்க எல்லாம் வந்து இப்படி தான் உட்காந்துருக்காங்க போல். வியூவை பார்த்துக்கிட்டு ரொமேட்டிக்காக கட்டி பிடிச்சிக்கிட்டு சேட்டை வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வியூவை மட்டும் அவங்களை காட்டிட்டு கொஞ்சம் நானும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். பக்கத்தில் இருக்க அந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா, அங்கே வாருங்க. இந்த வியூ பக்கத்தில் தான் வந்து பிக்சர் எடுக்கிறது தான் நிறைய பேர் மேலே வராங்க. நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது, அந்த சைட்டில் தான் இது இருக்குது. ஹாய் ஹாய் பாருங்க, கோயிலில் போக பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த தண்ணி தான் வந்து தெரியுங்களா. நான் வந்து அந்த ரோட்லேருந்து அப்படியே அங்கே தான் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அங்கே வந்து அப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் இருக்குது, அங்கே வந்து இந்த பிளட் டொனேஷன் சென்டர் மாதிரி வந்துருக்குது. அதில் வந்து தப்பாகி அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து அப்புறம் இப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது தான் அந்த யூனிவர்சிட்டி அப்ளைன்னு பண்ணிட்டு அது ஒரு ஃபேக்கல்டி அப்ளை அந்த ஃப்ளைஓவர் இது பண்ணாங்க. அதில் தான் இப்படி வந்து இப்படி உள்ளே வந்தோம். உள்ளே வந்த உடனே நம்ம இந்த ஷாப்பிங் மாலை பார்த்துக்கிட்டோம். இந்த ஷாப்பிங் மால் ரொம்ப ஃபேமஸ் போல். அதேமாதிரி வெயிலும் கொளுத்திக்கிட்டே இருந்தது. சரி, ஆனால் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உள்ளே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ எல்லாத்தையும் உங்களை காட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து வியூ பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக சன்செட்லாம் அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் போல். அந்த சைடில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சரி வாங்க, அப்படியே உங்களுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் பாருங்க. உட்காந்துருக்கோங்க, நல்லா ரெண்டு ரெண்டு பேரை தான் உட்காந்துருக்காங்க. ரொமான்டிக் வியூவாம்மா இதெல்லாம். என்ன இது, மூணு பேர் உட்காந்துருக்காங்க, தப்பாச்சு. அதுக்கப்புறம் கீழே இங்கே இங்கே இது மாதிரி பஞ்சட் மாதிரி போட்டு அங்கங்கே ஒன்று ஒன்று நடத்திட்டாங்க.
நல்லா பச்சை பசையெல்லாம் இருக்குது. ஓகே, வெயிலோட தாக்கம் தெரியாமல் தான் இருக்குது இங்கே ஓரளவு கொஞ்சம், பட் ஆனால் உள்ளே ஏசியிலருந்தால் அதோட சூப்பராக இருக்குது. பட் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் உட்காரத்துக்குனா, பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த தெரியல, இங்கே வந்து கொஞ்சம் ஒத்தன் தெரியுது. ஃபுட்டுலாம் நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கம், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மார்னிங் மார்க்கெட் போய் காட்டுறேன். ஓகேங்களா? சரி, நான் இப்போ வந்து நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம், யூனிவர்சிட்டி கூட கண்டினியூ பண்ணுவோம், வாங்க போயிடுவோம். பார்த்தாச்சு, பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்குது.